கரடி மான் இப்படி நிறைய மிருகங்கள் இருந்தது அந்த காட்டில். அந்த காட்டில் அந்த சிங்கம் என்ன பண்ணும், தினம் சில மிருகங்களை வேட்டையாடும். அது திங்கிறது ஒன்றுன்னா அது நாளை அழிச்சு கொண்டுடும். இதனால் என்னடாது நம்ம நிறைய பேர் சாகிறமே அப்படின்ட்டு அந்த மிருகங்களுக்கெல்லாம் கவலை. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து காட்டில் ஒரு மீட்டிங் போடுது. காட்டெருமை, மான், ஓனாயி, முயல், அப்புறம் புலி எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டு இதுக்கு என்ன தான் வழி, நம்ம சிங்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அதை எடுத்து ஜெயிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது, என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரி, நம்ம தினம் நாலு பேர் அஞ்சு பேர் சாகிறதுக்கு பதிலாக தினம் ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கு இறையாக போயிடலாம். அப்போ சிங்கம் வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு கம்முன்னு இருந்துக்கும். அப்போ நம்ம நிறைய பேர் சாகிறதுக்கு பதிலாக தினம் ஒருத்தர் சாகலாம். அதனால் குடும்பத்துக்கு ஒரு ஆள் அங்கே வந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரின்ட்டு இதை கொண்டு போய் சிங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, சிங்கம் தினம் இந்த மாதிரி எதுக்கு நீ தேவையில்லாமல் அஞ்சு பேர் ஆறு பேர்னு தினம் கொண்டுட்டுருக்குற, தினம் ஒரு ஆள் நாங்களாம் மத்தியானம் வந்துடுவோம், நீ வந்து நிம்மதியாக புகையிலே இரு, நீ சாப்பிட்டுக்க அவ்வளோதான், வேற யாரையும் நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, டீலா நோ டீலா. சிங்கம் ஓகே ஓகே, நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வேலையாடணும், நமக்கு ரொம்ப ஜாலி தான் அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் தினம் ஒரு மிருகம் போகுது, போனால் சிங்கம் சாப்பிட்டு நல்லா கொடுத்துக்கிட்டு ஜாலியெல்லாம் இருக்குது. ஒரு நாள் ஒரு முயல் போக வேண்டியிருக்குது. அந்த முயல் என்ன பண்ணுச்சு, டைமுக்கு போகலை, சிங்கத்துக்கு பசி, லேட் வேற ஆகி போச்சு. ஏன்னா இன்னும் அந்த முயல் வர வேண்டியது வரல அப்படின்னு கோபத்தோட அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த முகையில உலாவிட்டு இருந்தது. இன்னொரு பத்து நிமிஷம் பார்க்கறேன், இல்லைன்னா உள்ள பூந்து கண்ணு பறவை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு கோபத்தோட இருக்கிறப்ப அப்படியே அந்த முயல் பம்பி பம்பி வந்துச்சு. வந்தோடனே சிங்கம், ஏண்டு அப்படின்னு ஏற்கனவே முயல் தின்னா பசி போதுமா அடங்குமா அடங்காதான்னு சந்தேகம். அதுல வந்து இவ்வளவு கேட்டா வந்தா கோபம் தான் செய்யும் முயல். ஐயோ சிங்கண்ணே சிங்கண்ணே, எம்மால கோச்சுக்காதீங்க, நான் முதல்லயே வந்துடலான்னு கிளம்பி வந்தேன், வர்ற வழியில உங்களை மாதிரியே ஒரு சிங்கத்தை பார்த்தேன், அது என்ன பிடிக்க வந்தது. ஐயோ நான் அவர்கிட்ட மாட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு அது கொஞ்சம் தாண்டி போனதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். சிங்கம் பார்க்கறதுக்கிட்ட என்ன மாதிரி நிறுத்தினான், இந்த காட்டில் நான் தானே ராஜா, நான் தானே சிங்கம், என்ன மாதிரி நிறுத்தினான், முடியாது முடியாது, எங்கே காட்டு நான் என்னன்னு பார்த்துறேன் அப்படின்னு. சரிட்டு முயல் கூட்டிகிட்டு போச்சு. எங்கே போச்சு, அந்த காட்டுக்குள்ளார ஒரு பாலும் கிணறு இருந்தது, அதில் கொஞ்சோண்டு தண்ணியும் சேருமாக இருந்தது. எங்கே காட்டு அப்படின்ச்சு முயல். அப்படியே அந்த அப்படியே அந்த கிணத்து மேலே ஏறி, இதோ சிங்கண்ணே இங்கே தான் இருக்குது அப்படின்னு சிங்கம் மேலே ஏறி இப்படி குனிஞ்சு பார்த்துச்சு. பார்த்தா அப்படியே அந்த தண்ணிக்குள்ளாக சிங்கம் இருந்தது. ஆனால் அது தன்னுடைய உருவம் தான் அதுக்கு தெரியல. ஆய் நீ எனக்கு எதிரியா, உன்னை விடமாட்டான் பாரு அப்படின்ட்டு ஒரே குதி கிணத்துக்குள்ளார குதிச்சு அப்படியே சேர்த்துல மாட்டி அந்த சிங்க கதை ஃபினிஷ். முயல் எல்லாம் வந்து காட்டில் இருக்கிற எல்லாம் இருந்துட்டு சொல்லுது, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இதுல இருந்து என்ன தெரியுது, அப்படியே சொல்லுங்க என்ன தெரியுது,
ஆள் பெருசா இருந்தா பத்தாது, புத்தி பலமா இருக்கணும், புத்திமான் பலவான் ஆவான் அது.